Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, I'm Sindhu Nandan. In this video, we'll talk about cockroach anatomy in female reproductive system. நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காக்ரோச் அப்படிங்கிறது டயேஷியஸ் ஆர்கானிசம். டயேஷியஸ்னா என்ன அர்த்தம்? டை நாட் டூ. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேல் காக்ரோச்சில் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபீமேல் காக்ரோச்சஸில் இருக்குது. அதாவது செக்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், அதான் டயேஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டை நாட் டூ தானே, டூ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தில் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல். போத் செக்ஸஸ் ஆர் வெல் டெவலப்டு. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராமோட சேர்த்து பார்த்துக்கிட்டே வரலாம். ஓவரிஸ், எ பேர் ஆஃப் ஓவரிஸ் வந்து செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் அப்டோமினல் செக்மெண்ட்டில் இருக்குது. செகண்ட் டு சிக்ஸ்த் அப்டோமினல் செக்மெண்ட்டில், ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, செகண்ட் டு சிக்ஸ்த் அப்டோமினல் செக்மெண்ட்டில் எ பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்குது. இந்த ஓவரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டியூபியூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஓவரிலையும் லெஃப்ட் ரைட்னு இருக்குன்னா ஒவ்வொரு ஓவரிலையும் 8 டியூபியூல்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு டியூபியூலுக்கும் பேர் ஓவரியோல்ஸ் ஆர் ஓவரியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கும். இதில் தான் எக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒவ்வொரு ஓவரியிலிருந்தும் ஒரு ஓவிடக்ட் இமர்ஜ் ஆகும். அப்போ ரெண்டு ஓவிடக்ட் இருக்குது, அந்த ரெண்டு ஓவிடக்டும் கனெக்ட் ஆகி ஒரு காமன் ஓவிடக்டை ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் கால்ட் வெஜைனா. வெஜைனா இஸ் காம்பினேஷன் ஆர் யுனைட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஓவிடக்ட் ஆஃப் ஈச் ஓவரி. ரெண்டு ஓவரிலேருந்து வரக்கூடிய ஓவிடக்ட் யூனியன் ஆகி யுனைட் ஆகி மீடியன் ஓவிடக்டை ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் காமன் ஓவிடக்ட் விச் இஸ் கால்ட் வெஜைனா. நெக்ஸ்ட், இந்த ஓவிடக்ட் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் செக்மெண்ட்டில், எக்ஸாக்டாக சிக்ஸ்த் அப்டாமினல் செக்மெண்ட்டில் ஒரு பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்பெர்மத்தீக்கா அப்படிம்பாங்க. இந்த ஸ்பெர்மத்தீக்காவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அது ஒரு பவுச் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். காப்புலேஷன் அப்போது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காப்புலேஷன் நடக்கும் இல்லையா, ஜோடி சேர்றது. அப்போது மேல் வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்பெர்மத்தீக்காவில் வந்து டெபாசிட் பண்ணிடும். அதுதான் இந்த ஸ்பெர்மத்தீக்காவோட ஃபங்க்ஷன், டு ஸ்டோர் த ஸ்பெர்ம்ஸ். ஸோ ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணிக்குது. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸ்பெர்மத்தீக்கே எங்கே இருக்குது அப்படின்னா மேல்னு சொல்லக்கூடாது, ஃபீமேலில் இருக்குது. இது ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், மேல் ஆர்கானிசம் ஸ்பெர்ம்ஸை டெபாசிட் பண்ணிட்டு போயிடும். இது ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஸ்பெர்மத்தீக்கே. பேர் ஒரு பேர் இருக்குது, இது வந்து சிக்ஸ்த் செக்மெண்ட்டில் இருக்குது. இட் ஸ்டோர்ஸ் ஸ்பெர்ம்ஸ், அதான் ஃபங்க்ஷன். காப்புலேஷன் அப்போ மேல்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுற ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அண்ட் இட் ஓப்பன்ஸ் இன் டு ஜெனிட்டல் சேம்பர். இது இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறது ஜெனிட்டல் சேம்பர், வெஸ்டிபுலம் அப்படிமோ, அது ரெண்டையும் சேர்த்து ஜெனிட்டல் பவுச் அப்படிமோ. இங்கே ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறது எப்போ திரும்ப ரிலீஸ் ஆகும்? இங்கேருந்து ஓவரீஸ்லலாம் எக்கு ஃபார்ம் ஆகி அப்படி இந்த ஓவிடக்ட் வழியாக வந்து காமன் ஓவிடக்ட் வெஜைனா வழியாக வந்து இதுக்கு பேர் கோனப்போர் அப்படிமோ. கோனப்போர் வழியாக ஜெனிட்டல் பவுச்சுக்கு எப்போ எக் வருதோ அப்போ ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆகும், ரெண்டும் ஃபர்டிலைஸ் ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு ஊத்திக்கே. இந்த ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒரு செக்ரேஷன் வந்து கவர் பண்ணும், அதுக்கு பேர் ஊத்திக்கே. டார்க் ரெட்டிஷ் ஆர் பிளாக்கிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய கேப்சியூல். கேப்சியூல்னா என்ன அர்த்தம்? இப்போ கேப்சியூல் மருந்துலாம் பார்த்துருக்கீங்களா, உள்ள மருந்து வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்டிலைஸ்டு எக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கா தான் கேப்சியூல். ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் ஆர் என்கேஸ்ட், தட் இஸ் கவர்டு. யார் கவர் பண்ணுறா? அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு செக்ரேஷன் வேணும்ல, அதை செக்ரீட் பண்ணுறது அக்சசரி கிளான்ஸ். அந்த அக்சசரி கிளான்ஸ்க்கு பேர் கொல்லேட்ரல் கிளான்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரூட்டு பிரான்ச்சு டேப் ரூட் சிஸ்டம் மாதிரி நம்ம இங்கே ரெண்டு சைடு வரைஞ்சிருக்கோம்ல, ஒரு டியூப் மாதிரி வந்து இது ரைட் சைடில் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. இங்கே அதிக பிரான்ச் இருக்குது, இங்கே கம்மியான பிரான்ச் இருக்குது. இதுக்கு பேர் கொல்லேட்ரல் கிளாண்ட், அக்சசரி கிளாண்ட் அப்படிம்பாங்க. ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளாண்ட், அக்சசரி கிளாண்ட். இது வந்து செக்ரேஷனை ரிலீஸ் பண்ணும். அந்த செக்ரேஷன் ஃபர்டிலைஸ்டு எக்ஸை கவர் பண்ணிடும். ஸ்பெர்ம் எக்கும் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் கவர் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் ஊத்திக்கே. இப்போது இந்த ஊத்திக்கே என்னாகும்? ட்ராப்டு ரிலீஸ் பண்ணப்படும். அண்ட் க்ளூயிடு, க்ளூயிட்னா ஒட்டிக்கும் எங்கள் சூட்டபிள் சர்ஃபேஸில். இதுக்கு எங்கேயும் டேஞ்சரஸாக இல்லாத ஒரு சூட்டபிள் சர்ஃபேஸில் போய் அதை டெபாசிட் பண்ணி க்ளூ ஒட்ட வச்சிடும். ஒரு ஃபீமேல் காக்ரோச் 9 to 10 ஊத்திக்கேவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு ஊத்திக்கேலையும் 14 to 16 எக்ஸ் இருக்கும். 14 to 16 எக்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. தீஸ் டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டாலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபீமேல் காக்ரோச் 9 to 10 ஊத்திக்கேவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு ஊத்திக்கேலையும் 14 to 16 எக்ஸ் இருக்கும். ஊத்திக்கேன்னா என்ன? ஃபர்டிலைஸ்டு எக்கை சுற்றி ஒரு செக்ரேஷன் வந்து கவர் பண்ணிடும், என்கேஷ் பண்ணிடும். அந்த செக்ரேஷனை பண்ணுறது யார்? கொல்லேட்ரல் கிளான்ஸ் தான் அந்த செக்ரேஷனை ரிலீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெனிட்டல் பவுச் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில்
இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலரில் பேட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு பேர் கோனோபோஃபைசிஸ், ஃபீமேல் கோனோபோஃபைசிஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படிம்பாங்க. அந்த ஊத்திக்காவோட ஷேப் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கோனோபோஃபைசிஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆஃப் ஃபீமேல் காக்ரோச். ஸோ ஏ பேர் ஆஃப் ஓவரிஸ் செகண்ட் டு சிக்ஸ்த் செக்மெண்ட்டில் இருக்குது. ஓவரிலேருந்து வரக்கூடிய ஓவிடக்ட் கம்பைண்டாகி காமன் ஓவிடக்ட் தட் இஸ் வெஜைனா, அதில் வந்து ஒரு ஸ்பர்மத்திக்கா இருக்குது. ஸ்பர்மத்திக்கால மேல் காக்ரோச்லேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுது காப்புலேஷன் அப்போ. தென் இந்த எக் வந்து அப்படியே வெஜைனா வழியாக ரிலீஸ் ஆகி இந்த ஜெனிட்டல் பவுச்சுக்கு வரும்போது ஸ்பெர்ம்ஸும் ஸ்பெர்மத்திக்காலேருந்து ரிலீஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகுது. ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அக்சசரி கிளாண்டோட செக்ரீஷன் வந்து அதை என்கேஷ் பண்ணுது, அதுக்கு பேர் ஊத்திக்கே. ஊத்திக்கே வெளியில் ரிலீஸ் பண்ணப்பட்டு க்ளூயிட், அதாவது ஒட்ட வச்சிடும் இதில் சூட்டபிள் சர்ஃபேஸில். ஒரு ஃபீமேல் காக்ரோச் 9 to 10 ஊத்திக்கேவை ரிலீஸ் பண்ணும். ஒவ்வொரு ஊத்திக்காலையும் 14 to 16 எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இஸ் ஆல் அந்த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.